ஓம் கம் கணபதியே நம நமக ஓம் கம் கணபதியே நம நமக ஓம் ஸ்ரீ தாமோதர கோவிந்தா கேசவ மாதவ மதுசூதன நாராயண பத்மநாப இரடிகேச ஸ்ரீதர திருவிக்ரம வாமன விஷ்ணு புராணே நமோ நமக. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டு அவருக்கு நிறைவாக போற்றி போட்டி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மலி வேணியன் அழகர் சூரிய நம்பளத்தாடுவன் பலன் சிறப்படி வாழ்த்தி வணங்குவோம். ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும், அதாவது உங்களுக்கு ஒரு திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு சூரியனிலிருந்து அதாவது வந்து கேது பகவானுடைய திசை வரைக்கும் நடக்கும் பொழுது அதாவது அந்த திசானாதன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு அது எந்த நட்பு கிரகமாக இருந்தாலும் சரி பகை கிரகமாக இருந்தாலும் சரி அது நின்னா அதாவது வந்து அந்த இதை வந்து எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அதற்காக வந்து பரிகாரமாக அல்லது வந்து அதுக்கு தகுந்த ஒரு அமைப்பாக அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அமைப்பு. சரி, சனி பகவானுக்கு வருவோம். ஓம் சனீஸ்வராய சாந்தாய சர்வாபிஷ்ட பிரதாயினிய சரண்யாய வர்ணியாய நமோ நமக. அதாவது சனீஸ்வர பகவான் நின்ற நட்சத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறம்தான் ஆரம்பிக்க போகிறேன். நீலாஞ்சன சமவஜம் ரவிபுத்திரம் யமகரசம் சாய மார்த்தாண்டசம் போதம் ஓம் தம் நமாமி சனீஸ்வரம். அதாவது சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திசை நடத்துவதாக வைத்துக்கொள்வோம். அந்த திசை நடத்தக்கூடிய சனி பகவான் நின்றிருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து ஐந்தாவது நட்சத்திரத்திலேயோ ஆறாவது நட்சத்திரத்திலேயோ எட்டாவது நட்சத்திரத்திலேயோ பத்தாவது நட்சத்திரத்திலேயோ பதினொன்றாவது நட்சத்திரத்திலேயோ அதே மாதிரி வந்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்திலேயோ ஒரு கிரகம் இருந்தால் சனி பகவானால் சிறப்பு பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு கிடையாது. அப்போ வந்து சனி பகவான் வந்து உலகத்துக்கே தொழில் காரகனாகும் இந்த அமைப்புப்படி. அதாவது வந்து அஞ்சு ஆறு எட்டு இப்போ வந்து சனி பகவான் நின்ற நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த கணக்கு. உலகத்துக்காக இருந்தாலும் சரி அது எந்த எத்தச்சோட்டு பெரிய ஜாதகமாக இருந்தாலும் சரி அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் இறங்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஏழு குடையுறவல்லா ஒருத்தருக்கு எட்டு குடையுறவல்லா ஒருத்தருக்கு வந்து மூணு குடையுறவல்லா அதே மாதிரி வந்து பன்னெண்டு குடையுறவல்லா அஞ்சு குடையுறவல்லா. அப்போ அப்படி வரும்போது இந்த சனி பகவான் அஞ்சு ஆறு எட்டு பத்து பதினொன்று இருபது இருபத்தி ஆறாவது நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ளவர்களுக்கு அதாவது வந்து நல்ல பலன் நடக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ சனி பகவானை பற்றி கலியுகத்தில் தன் வசப்படுத்தி தன்னுடைய லீலா விடாதங்களை நடத்தும் சூரிய பகவானுடைய புத்திரன் நீதி பகவானான சனி பகவான், அதாவது சனி ஈஸ்வர பட்டம் வாங்கினவர், எல்லோருக்கும் பொதுவானவர், மற்ற கிரகங்களைப் போல் ஒருதலை பட்சமாக செயல்படாதவர், தன்னை ஒருவர் எவ்வளவு ஆராதித்தாலும் தன் காரியத்தை செய்து முடிப்பர், திறம்பட செய்து முடிப்பர். இவர் பார்வைப்படாதவர்களே கிடையாது. இவரின் பிடியில் அகப்படாதவர்கள் தெய்வீக வரிசையிலும் குறைவே தான். தன்னுடைய தாயார் சாயாதேவியின் தவபலத்தால் பராசக்தியுடன் போராடி தன் மகனுக்கு தன் நியாயம் கேட்டும்படியான சிவனிடம் எல்லா பட்டம் அதாவது ஈஸ்வர பட்டம் கிடைக்க வழி செய்த வலிமை மிகுந்த தாய்க்கு பிறந்தவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானாகும். இவர் நவதேவர்களில் நீண்ட காலம் ஒரு ராசியிலே தங்குவர். பலனையும் பெருகு சனி பாம்பு ரெண்டு பிற்பலனை தருவார்கள். சனி பகவான் பின்னாடி பலன் தான். ஆனால் சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை யாரும் அழித்து விட முடியாது. நல்லது கொடுத்தாலும் நல்லது கொடுப்பார், கெட்டது கொடுத்தாலும் கெட்டது வந்து சீக்கிரமாக இது பண்ண முடியாது. அந்த கர்ம அதாவது வந்து சனி பகவானுக்கே கர்மக்காரகன் என்று பெயர். அதாவது இவர் தராசு ராசியை கொண்ட துளாராசியிலே உச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இவர் துலா மகரம் கும்பம் போன்ற ராசிகளில் இயக்கத்தை தன் கைக்குள் வைத்திருப்பவர். இவர் கண்களை கட்டைய நிலையில் தோற்றமளித்தாலும் இவர்கள் கண் இவருடைய கண்களில் இருந்து யாரும் தப்ப முடியாது.
எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதாவது தன் காலத்தில் தன்னுடைய காலத்தில் அப்படின்னா சனி பகவானுடைய திசையினுடைய காலத்திலையோ ஏழரை சனியினுடைய காலத்திலையோ அசைத்து பார்ப்பார். குறும்பு பண்ணா அவர் பந்தாடி விடுமாற்றல் படைத்தவர். உலக மக்களின் இயற்கை வளத்தின் கர்த்தாவே இவர்தான். பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாயத்தை தத்துவத்தை தன் ஆட்சிக்கு உட்படுத்தி மக்களின் பாவ புண்ணியங்களை சீர்தூக்கி தக்கபடி நீதி வழங்கும் கிரகம் சனி பகவான். இவர் துளாராசியை உச்சவீடாக கொண்டவராகவும் காரணம் காலபுருஷனின் மாரக வீடு என்பதால் இவர் ஒருவரின் ஜாதகத்தில் நல்ல இடத்தில் அமைவது அவர்கள் செய்த கர்ம பலனை பொறுத்ததாகும். தர்மத்திற்கு தலைவணங்கும் இவர் தர்மமானிகளும் அதாவது வந்து சற்று கருணை புரிவார். யோகிகளிடம் நெருங்க மாட்டார். எதையுமே விரும்பாத பற்று அற்றவர்களிடம் இவருக்கு வேலை இல்லை. ஆசை நேர்ந்தவர்களிடம் காமம் குடிகொண்டவர்களிடம் இவருக்கு அதிகம் வேலை. அப்பேற்பட்டவர்களை இவர் விடமாட்டார். பலாத்காரம் அடியாட்களை விட்டு சொத்துக்களை அபகரிப்பது கற்பழிப்பது வயது முந்தவர்களை துன்புறுத்துவது நீச்ச ஜாதியினருக்கு தீங்கிழைப்பது சிவஸ்தர சொத்துக்களை தன் வசப்படுத்துவது கன்னிப்பெண்கள் இளம் பெண்களை தன் இச்சைக்கு பயமுறுத்தி அடிபணிய வைப்பது விஷம் நெருப்பு ஆயுதம் கயிறு போன்றவையால் உயிர்வதை செய்து அடிமையாட்கள் வேலையாட்களை வைத்து தகாதவிலை செய்ய சொல்வதுதான் பெற்ற பிள்ளைகளே விலைபேசி அவர்கள் மூலம் பொருள் தேடுவது போன்ற காரியங்களை செய்யும் பிறவிகளுக்கு சனி பகவான் நீச்ச அஸ்தமன வக்ர நிலையில் இருப்பார். ஜாதகத்தில் சனி பகவான் அந்த அமைப்பில் உள்ளவர்கள் பல வகை தர்ம காரியங்களை செய்து புண்ணியங்களை தேடிக்கொண்டால் சனி பகவானுடைய கடுமை புரியும். அதாவது அந்த மாதிரி ஒரு இது பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, விஷயத்துக்கு வருவோம். சில ஆலயங்களை புதுப்பிப்பது செய்வது அநாத ஏழை முதியோர்களுக்கு ஆடை எண்ணம் இருக்கிடம் தந்து ஆதரவளிப்பது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உடல் ஊனமுற்றிருக்கு கொடிய ரோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலவித உதவிகளை புரிந்தவர்களும் சனி நல்ல இடங்களில் அமர்ந்த சுபக்கிரக பார்வை சேர்க்கை பெற்று இருப்பர். கர்மாவிற்கு சனிக்கும் மற்ற கிரகங்களை விட அதிக பங்குண்டு. நீச்ச ஜாதிகள் குடியிருக்கும் இடம் கருத்த உருவங்கள் நிறைந்த இடம், துஷ்டர்கள் வாழும் இடம் மேடான இருண்ட பக்தி பகுதி, அசுத்தங்கள் நிறைந்த இடத்தில் இருந்து செயல்படும் இவரும் ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அந்த நபரை தன் இருப்பிடத்திற்கு வரவழைத்து தக்க தண்டனை தருவதில் இவருக்கு நிகர் இவரே. எதிர்பாராமல் ஒருவரை உயர்த்தி அவரை மக்கள் மத்தியில் அவமானப்படுத்தி கீழே தள்ளுவதில் சிறப்பு வாய்ந்தவர். அதே நேரத்தில் ஒருவரை உயர்த்த வேண்டும், அவரை யாரும் அசைக்கக்கூடாது என்ற செயலில் ஈடுபட்டு அவரை உயர்ந்த நிலை கொண்டு வருவதில் இவருக்கு நிகர் எவரும் இல்லை. இவ்வகை சிறப்புகளை பெற்ற சனி பகவான் கலியுகத்தில், அதாவது வந்து கலியுக தெய்வம் என்றே சொல்லலாம், அர்த்தமுள்ள அந்த மாதிரி ஒரு அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பு இந்த சனி பகவானால். சரி, உங்களுக்கு சூரிய திசை நடக்குது. உங்களுக்கு சூரிய திசை நடக்கிற பொழுது, அதாவது இது பொதுவாக எந்த ஜாதகம் வந்தாலும் சரி, இப்போ சூரியன் திசை நடக்கிறதுனால சூரிய பகவான் என்ற நட்சத்திரத்துக்கு, அதாவது இந்த ஏதோ ஒரு நட்சத்திரத்திலும் திசை நடத்துவார். ஐந்தாவது நட்சத்திரம், ஏழாவது நட்சத்திரம், எட்டாவது நட்சத்திரம், பத்தாவது நட்சத்திரம், பன்னிரெண்டாவது நட்சத்திரம், பதினாலாவது நட்சத்திரம், பதினைந்தாவது நட்சத்திரம், பதினெட்டாவது நட்சத்திரம், இருபத்தி ஓராவது நட்சத்திரம், இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் அமைந்தால் அந்த சூரியனால் கொடுக்கக்கூடிய பலன்கள் சிறப்பாக கிடைக்காது. அப்போ அது சமயம் நீங்கள் வந்து ஒரு கொள்முதல் போடுறது, ஒரு புது காரியத்தை ஆரம்பிக்கிறது, நானாச்சு அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த திசை முடிகிற வரைக்குமே, அந்த திசை முடிகிற வரைக்கும் இந்த சூரிய திசை 6 வருஷம் மிகவும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு வராது. இப்போ நான் மேற்கூறிய சொன்ன நட்சத்திரங்கள் வருகின்ற அமைப்புக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் உண்டு. அது ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். அந்த தெய்வங்களை, அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியை நீங்கள் வணங்காமல் இருந்தால் என்று சொன்னால் நீங்கள் அதுக்குன்னு போய் இது பண்ண வேண்டாம். பொதுவாக கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இருக்கிற ஒரு பொதுவான ஒரு கோயிலை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வராது.
அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் வரக்கூடிய ராசியினுடைய ஒரு அமைப்புக்கு உண்டான இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடாது. மேஷம்னு எடுத்துகிட்டால் மின்சாரம், ரெண்டாவது வந்து டெல்லி, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு இது மாதிரி ஒவ்வொரு மெத்தேடு வரும். அந்த மாதிரி சும்மா உச்ச வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியன் உச்ச வீட்டில் இருந்தால் உச்சம் ஒன்று கால் என்று கேந்திரம் அச்சமும் கால் அதிபதி இருக்கும் துச்சநேசர் பலனு சொல்லுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியனின் நட்சத்திரத்துக்கு 5, 7, 8, 10, 12, 14, 15, 18, 21, 22 இருந்தால் சூரிய திசை கட்டாயமாக வேலை செய்யாது, இது உறுதி. அதே மாதிரி வந்து சந்திர திசை நடப்பவர்களுக்கு சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சந்திர திசை கட்டாயமாக வேலை செய்யாது, எந்த பரிகாரம் பலன் தராது. நீங்கள் உங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்துகிட்டு சந்திர திசை நடக்கும்பொழுது எந்த சிக்கலையும் சிக்காதவாறு தப்பித்துக்கொள்ள கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சந்திரன் இருக்கிறதுலே ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அவர் சீக்கிரம் சீக்கிரம் வீடு மாறிக்குவார். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது ரொம்ப கவனமாக போகணும். சந்திரன் சம்பந்தப்பட்ட ஒரு தாய் வழி சம்பந்தப்பட்ட இதில் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக இருக்க வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டுவதில் கரெக்டாக இருக்க வேண்டும். சந்திரன் சம்பந்தப்பட்ட என்னென்ன இது இருக்கோ அதில் எல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரத்தை அதிபதி, 5வது நட்சத்திரத்தை அதிபதி, 7வது நட்சத்திரத்தை அதிபதி, 8வது நட்சத்திரத்தை அதிபதி, 12வது நட்சத்திரத்தை அதிபதி, 18வது நட்சத்திரத்தை அதிபதி, 24வது நட்சத்திரத்தை அதிபதியை முடிந்த அளவுக்கு நீங்கள் அதற்கு மாற்று வழி ஏதோ அதை பண்ணி கொண்டு போவது நல்லது. இதில் வந்து உங்களுக்கு அந்த 13வது நட்சத்திரத்தினுடைய சாமி நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா சந்திரன் என்றதுக்கு மட்டும்தான் இந்த பலன். அந்த 13வது நட்சத்திரத்தினுடைய அமைப்பில் வரக்கூடிய நட்சத்திராதிபதியை வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தோஷமெல்லாம் பெருசு பாதிக்காது. ஆனால் சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் இந்த பலன் தான் நடக்கும். செவ்வாய் திசை, செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருப்பின் செவ்வாய் திசை கட்டாயமாக சிக்கல் வேலையை தரும். அப்போ வந்து இந்த 3வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறது விபத்து நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் அப்படின்னா காரியக்கேடுன்னு நட்சத்திரம், 10வது நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரம் என்று பெயர், 15வது நட்சத்திரம்ங்கிறது அது ஒரு அமைப்பான நட்சத்திரம் தான், சரியில்லாத நட்சத்திரம். 21வது நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துக்கு 21 இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் இருந்தால் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ வந்து புத பகவானே உங்களுக்கு வந்து யோகத்தை தருவராக இருந்தால் கூட பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. புதன் அப்படின்னா கல்வி, அதாவது கல்வியிலே தடை வரும். புதன் அப்படின்னா தாய்மாமனால் பிரச்சனை வரும், அதே புதனால் காதல்னால் பிரச்சனை வரும், இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வரும். புதனில் மெயின் வந்து அப்புறம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து அதாவது புதன் எடுத்துக்கிட்டா, புதன் என்ற நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரம். இப்போ புதன் உதாரணத்துக்கு வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது என்று சொன்னால், சித்திரை 1, சுவாதி 2, விசாகம் 3, அனுஷம் 4, கேட்டை 5 ஒரு கிரகம் இருந்தால் தப்புத்தான். கேட்டை 5 மூலமாறு பூராடமேடு உத்திராடமேட்டு திருவண்ணாமலை அவிட்டம் 10, சதயம் 11. புதன் என்ற நட்சத்திரத்துக்கு 11வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுவும் சரிப்பட்டு வராது. அதே மாதிரி 21வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுவும் சரிப்பட்டு வராது. புதன் என்ற நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருந்தால் புதன் வந்து உங்களுக்கு நன்மையான பலனை செய்வார் என்று எதிர்பாராக போக முடியாது. அப்போ அந்த இதிலிருந்து திசாபுத்தி நடத்தும் பொழுது அந்த அதாவது வந்து அதுக்குண்டான காரணத்துக்குண்டான ஒரு அமைப்பு. இப்போ புதன் திசையில் உதாரணத்துக்கு குரு புத்தியே நடக்குது என்று சொல்வோம். குரு அப்படின்னு சொன்னால் உங்கள் அறிவு, ரெண்டாவது வந்து ஆசான், அதே மாதிரி வந்து உங்கள் குழந்தைகள், ரெண்டாவது வந்து உடம்பு பலகீனம் வந்தால் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்துக்கணும், மூக்கு சம்மந்தப்பட்ட இதை இருந்ததை பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு வராது, அது கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்போ சதய நட்சத்திரம் என்று சொன்னால் அது வந்து இப்போ என்னென்ன கேட்டிங்கன்னா முடக்கராசியை விட மோசமான ஒரு அமைப்பு, அது மிகவும் கவனமாக இருந்துக்க வேண்டும். அந்த அதாவது அந்த நட்சத்திரத்தை சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு ஏகப்பட்ட வீடியோ போட்டேன், அதுக்கு உண்டான பூ கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான பூ, நட்சத்திரத்துக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு, அப்படி வந்து நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 13வது நட்சத்திரத்தில் அந்த புதன் என்ற நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரத்தை நீங்கள் போய் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. குரு பகவானை எடுத்துக்கொள்வோம். குரு பகவான் அதாவது நின்ற நட்சத்திரத்துக்கு குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நின்று இப்போ சதயம்னே எடுத்துக்கோங்களே. சதயம் என்று சொன்னால் சதய நட்சத்திரத்தில் எண்ணும்போது 6வது நட்சத்திரமாக வருவது இது. சதயம் 1, புரட்டாதி 2, உத்திரட்டாதி 3, 21வது நாள் அஸ்வினி 5, பரணி 6, கீர்த்திக்கு 7. அப்போ வந்து ஒருத்தருக்கு சதய நட்சத்திரத்திலே குரு இருந்து லக்னசாரம் கிருத்திகிலே வந்தால் அந்த குரு திசை வந்தபோது என்ன பாடுபடுத்தி இருக்கும், அதாவது நான் சொல்லி அனுபவிச்சிருக்கிறார்.
ஜோதிடம்னா இன்றெல்லாம் நேற்றெல்லாம் 32 பேர் சர்வீஸ். நான் என்னோட சர்வீஸ் பெருமை பேசுறதுக்காக நான் சொல்லவில்ல. ஜோதிடத்தில் வந்து எல்லா வகை அமைப்பும் ஜெய்மினி சூத்திரம் பார்க்க தெரியும், கிருஷ்ணமூர்த்தி பத்தாவது முறை பார்க்க தெரியும், நாடி ஜோதிடமும் தெரியும் இல்லை என்று சொல்வதற்குள்ள இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது இந்த அடுத்தபடியாக கிருத்திகை 8, ரோகிணி 8, மிருகசேஷம் 9. அப்போ இந்த இதில் வந்து கிரகம் இருந்துன்னா குருதிசை கட்டாயமாக வேலை செய்யாது. ஏ லக்னமாக வந்து அவருக்கு அப்படி நடந்தது அப்படின்னா அப்போ எப்படி சொல்கிறது? சுக்கர பகவான், மெயின் சுக்கர பகவான் தான் நமக்கு, அதாவது வந்து நம்மளுக்கு நாம் வந்து பெண்களுக்கு ஜீவன் என்று சொல்வது சுக்கர பகவான். அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு ஜீவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான் ஆவார். அந்த சுக்கர பகவான் நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருந்தால் மனைவியுடன் கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும், நண்பரிடம் தகதமாக பேசிக்கொள்ள வேண்டும். அந்த இனத்தாரடியோ சுக்கரனிக்க ராசியினுடைய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கோ இதிலெல்லாம் கவனமாக போக வேண்டும், வர வேண்டும். 22வது நட்சத்திரத்தில் இருந்தாலும் சுக்கர திசை வந்து சும்மா வேலை செஞ்சிருமெல்லாம் சொல்ல முடியாது. 24வது நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஆகவே அந்த 20, 22, 24 இதில் நீங்கள் வந்து சுக்கரன் நின்ற நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜாதகத்திலே அந்த சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் 3 நட்சத்திரம் தான் சுக்கரனுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சனி பகவானுக்கு ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தால் இன்னொருக்க சொல்லிடுறேன். சனி பகவான் நின்ற நட்சத்திரத்துக்கு 5, 6, 8, 10, 11, 10, 26 இந்த நவதேவர்கள் யார் நின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். பிரச்சனை என்று சொன்னால் அது எந்த கிரகம் இது இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. சனி திசை நடக்கும்போது மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ தவிர நடக்காத போது எடுக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து ராகு கேது நின்ற நட்சத்திரத்துக்கு 20, 22வது நட்சத்திரத்தில், 22வது நட்சத்திரம் இருந்தாவே ஆகாது முதல்ல, அந்த 22வது நட்சத்திரம் உங்களுக்கு எந்த நட்சத்திரமாக வருதுன்னு எடுத்து நீங்கள் அதுலேயும் கவனமாக ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பார்த்துக்கொண்டு அது சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களை ஒதுக்கி வைத்து விடுவது மிகவும் நல்லது. ராகு கேது வந்து 20வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் அது சரிப்பட்டு ராகு கேது திசையை ரொம்பவுமே அவமானப்படுத்தும். அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தால் ஹர்ஷத் மேதாவுக்கு அப்படி தான் இருந்தது. அவர் வந்து முடிசூடாக மன்னனாக திகழ்ந்தார் ஷேர் மார்க்கெட்டில். அவருடைய ஜாதகத்திலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. நான் படிக்கும்போது அந்த ஜாதகத்தை போட்டு காட்டினார்கள். படிப்பென்றால் நானும் கிளாஸுக்கு போயிருந்தேன் அப்பொழுது. இது சென்னையிலே நடந்த சம்பவம். ஏன் அவர் மாட்டினார் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை போட்டு காமிட்டாங்க. அந்த ஹர்ஷத் மேதாவுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கிறதா என்று பாட்டு மிகவும், அதாவது வந்து கவனமுடனும் நல்லா சிந்திக்க தொடங்கி நல்ல அமைப்புடனும் நீங்கள் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டபாணிங்க வணங்கி உங்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ தங்கவேல் சேனல் சார்பாகவும் நன்றி கூறி 96, 26, 33, 7, 556 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னும் நிறைய வீடியோக்கள் காத்து கொண்டிருக்கின்றன, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் போட முடியும். ஆகவே அன்பர்களே, நண்பர்களே, என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ, வாழ்க வளமுடன்.